நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர் அனைவர்களுக்கும் மிக்க நன்றி உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி இது போல் உங்கள் ஆதரவு இன்னும் மீண்டும் மீண்டும் நீங்கள் தரணுங்கிறது வே என்னோட வேண்டுகோள் நான் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்டர்லிங் அண்ட் வில்சன் என்னப்பா இது புது கம்பெனியாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் இப்போ எல்லோரும் ஒரு கரெக்ட் இஷ்யூவில் இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கம்பெனி இதுதான் என்ன ரீசன் அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து இந்த கம்பெனியோட ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக்ஸை வாங்கியிருக்காங்க இதுக்கான காரணத்தையும் நம்ம பார்ப்போம் என்ன ரீசன்னு இப்போ இருக்கக்கூடிய இந்த பவர் இருந்து அவங்க மாறணும் இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சமாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும் ஒன்று அவங்க கம்பெனிக்காக இருக்கலாம் இல்லை இது மூலமாக அவங்க சம்பாதிக்கிறதுக்காகவும் இருக்கலாம் அதனால தான் இந்த சோலார் பேனல் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த கார் பேனலுக்கு உண்டான காம்போனன்ஸ் தயாரிக்கக்கூடிய இந்த கம்பெனியை அக்யூர் பண்ணியிருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதை பற்றி பார்க்கலாம் இது நம்ம என்எஸ்சியில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய கம்பெனி தான் அதனால் இதையும் நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தெட்டு ரூபா ஐம்பத்தஞ்சு பைசா அப்படிங்கிற ரேஞ்சில் டிராவல் இருக்கு நான் ஏற்கனவே நேற்று இல்லை அதுக்கு முதல் முதலாளும் சொல்லியிருந்தேன் கோல் இண்டியா ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்கள் ரினியூவபுள் எனர்ஜி சோலார் பவர்ஸுக்கு உண்டான ஸ்டாக்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதில் இந்த ஸ்டாக்கும் ஒன்று மறுபடியும் இன்னும் இதே மாதிரி சோலார் ஸ்டாக்ஸுக்கு வந்து நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி முப்பத்து ரெண்டு கோடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு இதுக்கு ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபாய் புக் வேல்யூ கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு ரூபா ரெண்டு பைசா இருக்குது செக்டார் பி ஐம்பத்தி ஒன்று புள்ளி மூணு ரெண்டு சதவீதமாக இருக்குது ஃபிஃப்டி டூ வீக்லோ நூற்றி எண்பத்தி மூணு ரூபா ஐம்பது பைசா ஃபிஃப்டி டூ வீக் ஹை ஐநூற்றி ஒம்பது ரூபா பத்து பைசா இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள் இது இந்த ஸ்டாக்கு விலை ஏறுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது என்னோடய கருத்து இவங்களோட நெட் சேல்ஸ் சாண்டலோன் ஸ்டாண்டலோன் நெட் சேல்ஸ் பார்த்திங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபா லாஸ்ட்டு த்ரீ லாஸ்ட் இயராக கம்பேர் பண்ணும்போது முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஏறி இருக்குது இது இவங்களோட ஆனுவல் டேன் ஓவரும் கிட்டத்தட்ட அப்படியே கிராஜுவலாக ஏறி இந்த ஒரு வருஷம் மட்டும் ரெண்டாயிரம் கோடி மட்டும் குறைஞ்சிருக்குது ஏன்னா இது இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால் கூட இருக்கலாம் இந்த ஸ்டாக்கு இப்போது ஃபிஃப்டி டூவி கையை தொட்டுட்டு மறுபடியும் முப்பத்தி எட்டு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்டாக்கை நீங்கள் மறுபடியும் முப்பத்தெட்டு நாற்பதுக்கு மேலே போகும்போது இந்த ஸ்டாக்கை நீங்கள் கான்சிடர் பண்ணியா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த ஸ்டாக்கு ப்ரொமோட்டர் ப்ளட்ஜு ரிமைன்ஸு அதே ஐம்பத்தி மூணு புள்ளி பார் ஆறு ஒம்பது சதவீதமாக இருக்குது கிட்டத்தட்ட இந்த ஹோல்டிங் ரிமைன்ஸும் அதே தான் அறுபத்தொம்போது புள்ளி மூணு ஆறு சதவீதமாக இருக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸெலாம் அவங்களோட ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபோர் பாயிண்ட் ஜீரோ பர்சன்டேஜ்லேருந்து ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்கீம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது ஃபோர் நம்பர்ஸ்லேருந்து ஃபைவ் நம்பர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐஸும் எஃபிஐஸும் அவங்களோட ஹோல்டிங்ஸை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்டேஜ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பெர்டேஜாக மற்றபடி இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் அவங்க ஹோல்டிங்ஸை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க டென் பாயிண்ட் நைன் எயிட்லருந்து டென் பாயிண்ட் த்ரீ பர்சரண்டேஜாக டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க டெக்னிக்கல் வைஸு டே வீக்லி மந்த்லி எல்லாமே புல்லீஸ்ல தான் இருக்குது மூவிங் ஆவரேஜஸும் புல்லீஸில் தான் இருக்குது டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸும் புல்லீஸில் தான் காட்டுது ப்ரைஸ் வேல்யூமும் பார்த்திங்கன்னா இது ஒன் இயருக்கு நூற்றி பதினோ பதினொன்று புள்ளி ஒம்பது ஒரு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு இது இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் இதை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க ஏன்னா இனிமேல் வர காலத்தில் இந்த சோலார் அந்த மாதிரியான ரினூவபிள் எனர்ஜிஸ்க்கு தான் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் அதானி கிரீன் ஸ்டாக்ஸையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுங்க நன்றி வணக்கம்